ஃப்ரெண்ட்ஸ், ஷலோம். நல்லா இருக்கீங்களா? இன்று உங்களிடம் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வேலை செய்யணும்னா அதுக்கு எனர்ஜி அவசியம். உங்கள் செல்ஃபோன் எவ்வளவு அற்புதமான செல்ஃபோனாக இருந்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியானதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிராண்டுடையதாக இருந்தாலும், அதில் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும், டியூயல் கேமராஸ் இருந்தாலும், அதே மாதிரி 30, 40, 50 மெகா பிக்சல்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கேமராவாக இருந்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியான கேமராவாக இருந்தாலும், அது வேலை செய்யணும்னா அதை தயாரித்தவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கேமரா உனக்கு உபயோகமாக இருக்கணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கலாம். அந்த ஸ்மார்ட் டிவி ஆன் ஆகணும்னா பவர் வேணும். மிக்சியை ஆன் பண்ணணும்னா பவர் வேணும். அயர்ன் பாக்ஸ் ஆன் பண்ணணும்னா பவர் வேணும். உங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் ஆன் ஆகணும்னா அதுக்கு பவர் வேணும். உங்கள் கேமரா ஆன் ஆகணும்னா அதுக்கு பவர் வேணும். இன்னைக்கு நமக்கு உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு வஸ்துவும் உபயோகப்படணும்னா அதுக்கு முக்கியமான அவசியம் பவர் தான். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்குன்னு ஒரு பவர் கேபிள் இருக்கும், அதை பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுவோம். அதனால் அற்புதமாக அந்த கேமரா வேலை செய்யும், அற்புதமாக டிவி வேலை செய்யும், அற்புதமாக செல்ஃபோன் வேலை செய்யும். ஒருவேளை பவர் கட் ஆகி சார்ஜ் போயிடுச்சுன்னா செல்ஃபோன் வேலை செய்யாது. எவ்வளோ அற்புதமான காஸ்ட்லியான அழகான ஃபோனாக இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் ஆகாது. எவ்வளோ அழகான ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் வேலை செய்யாது. எவ்வளோ காஸ்ட்லியான கேமராவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. காரணம் என்னென்னா, அதற்கு தேவையான பவர் சப்ளை கட் ஆகி போச்சு. கவனிங்க, மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் உன்னதமான நோக்கத்தோடு, உன்னதமான எண்ணங்களோடு, வேல்யூஸோடு கூட மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். மனிதனை தேவன் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரோ அவ்விதத்திலே மனிதன் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு கூட பவர் வேணும். அவனுக்கு தேவையான பவர் இல்லாமல், பவர் சப்ளை இல்லாமல் மனிதன் மனிதனாக வாழவே முடியாது. அப்போ மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான பவர் எங்கிருந்து உதயமாகுது? எங்கிருந்து மனிதன் அந்த பலனை பெற்றுக்கொள்வான்? கனெக்ஷன் இருக்கணும். எதோடு கூட கனெக்ஷன் இருக்கணும்? பவரோட கனெக்ஷன் இருக்கும். எந்த பவரோட கனெக்ஷன் இருக்கணும்? தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரான தேவனோடு கூட கனெக்ஷன் இருக்கணும். சில பேர் தேவன் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பவர் தாங்க மனிதனை சிருஷ்டித்த தேவன். மனிதனை சிருஷ்டித்த தேவனோடு கூட மனிதனுக்கு கனெக்ஷன் இல்லாவிட்டால் அந்த மனிதன் எந்த இலக்கும் இல்லாம தான் வாழ்வான். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பட்டம் விட்டு விளையாடி இருப்போம் இல்லையா? அந்த பட்டம் ஆகாயத்துல எவ்வளவோ உயரத்துல போய் பறந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு தூரம் போய், எவ்வளவு உயரமா போய் அது பறக்குதோ அந்த அளவுக்கு நாம சந்தோஷப்படுவோம். பக்கத்துல இருக்கிறவங்க கூட போட்டி போடுவோம். ஆனால் அது அந்த பட்டத்தை தயார் செஞ்ச உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது கண்ட்ரோலாக பறந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். எப்போ அதுக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட்டாயி போதோ, உடனே அந்த பட்டம் ஒரு இலக்கு இல்லாமல், குறி இல்லாமல் காற்றுல அப்படியே அடிச்சுக்கிட்டு எந்த மரத்து மேலேயோ, எந்த கொய்யா மரத்து மேலேயோ, வேப்ப மரத்து மேலேயோ சிக்கிக்கிட்டு அது அங்கேயே அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? தயவு செஞ்சு கவனிங்க. இன்றைக்கும் நம்மளில் நிறைய பேருக்கு தேவனுடனான கனெக்ஷன் கட்டாயி போச்சு. அதனால தான் எங்கேயோ பாவம் நிறைந்த இடத்துல, பாவம் செய்கிறவங்க கூட, பாவ பழக்க வழக்கங்களோட அங்கேயே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குடிகாரங்களை பாருங்க, அங்கங்கே படுத்து கிடப்பாங்க. ஊதாரிகளை பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற ஊர் சுத்துற இடங்கள் அப்படியே ஊதாரித்தனமாக இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற கனெக்ஷன் கட்டாயிருச்சு. இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ இலக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பா என்றால், ஒருவேளை உனக்கும் தேவனுடனான கனெக்ஷன் கட்டாயிருக்கான்னு பார்க்கணும். மனுஷன் நிம்மதியாக வாழணும், சமாதானமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆவிக்குரியவனாக வாழணும், அன்பை பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதகரமாக இருக்கணும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லாமல் இருக்கும்னா, இன்று உன்னுடைய வாழ்க்கை எந்த நோக்கமும் குறிக்கோளும் இல்லாமல் இருக்கும்னா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, தேவனுடனான கனெக்ஷன் கட்டாயிருக்கலாம். கவனிங்க, உன்னுடைய செல்ஃபோன் பவர் இல்லைன்னா அது வேலைக்கு உதவாது. அதே போல தான் வாழ்க்கையும் கூட, நம்முடைய வாழ்க்கைகளும் கூட. தேவனுடனான கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருக்கும். எத்தனையோ சிக்கல்கள் அது சிக்கிக்கும். அது மாத்திரமல்ல, அது ஒரு கந்தரகோலமாய் போயிடும். ஒருவேளை இன்று உன்னுடைய வாழ்க்கையும் கூட பட்டத்தை போல அருந்து போய் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு முக்கிய காரணம் உன்னை சிருஷ்டித்த, என்னை சிருஷ்டித்த தேவனுடனான கனெக்ஷனை இழந்து போனதுதான். மறுபடியும் சொல்கிறேன், செல்ஃபோனில் பேட்டரி இல்லைன்னா, சார்ஜ் இல்லைன்னா அது வேலை செய்யாது. இன்று உனக்கும் தேவனுடனான கனெக்ஷன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. வேலை செய்யறதில்லை, அதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னமோ தெரிலங்க, மைண்டு வேலையே செய்ய மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, என் கணவர் வேலையே செய்யறதில்லைங்க, என் மனைவி வேலையே செய்யறதில்லைங்க, என் பிள்ளைங்க வேலையே செய்யறதில்லைங்க. இந்த நாளிலும் நீ வேலை செய்வதில்லை என்றால் வேலைக்காகாமல் போயிட்டேன்னு அர்த்தம். வேலைக்காகாமல் போயிட்டேன்னா தேவனோடு உனக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டாயி போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு உன்னை சிருஷ்டித்த தேவனோடு நீ பந்தத்தையும் சம்பந்தத்தையும் புதுப்பித்துக் கொள்வா என்றால் உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அப்போ ஏன் இன்னைக்கே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடாது? ஒரு முறை சிந்தித்துப்பார். வாங்க, நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். மறுபடியும் அவரோடு கனெக்ஷனை உண்டாக்கிக் கொள்ளலாம், நிம்மதியாக வாழலாம்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை விட்டு விலகி எங்களால் எதையும் செய்ய முடியாது. அநேக சந்தர்ப்பங்களில் உம்முடனான ஐக்கியத்தை கட் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கையில தேவையில்லாத கஷ்டங்களுக்கு இலக்காகி விடுகிறோம். அநேக பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம் உம்மோடு எங்களுக்கு கனெக்ஷன் இல்லாததுதான். இந்த நாளிலும் யாரெல்லாம் தேவனோடுள்ள கனெக்ஷன் கட்டானதால் தான் என் வாழ்க்கை இப்படி தவியாய் தவிக்கிறது என்று உணர்ந்து புரிந்து கொண்டு உடனான ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் இன்று அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடன் பிரிக்கவே முடியாத ஒரு அற்புதமான பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு உயிருள்ள நாள் மட்டும் நிம்மதியாக வாழ்கிற கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த முதற்கொண்டு நம்மை சிருஷ்டித்த தேவனோடு கூட ஐக்கியத்தை உருவாக்கி அவர் விருப்பத்தின்படி நடந்து அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஒரு சமுத்திரத்துக்கு நிறைய பேர் இருக்கும். திபேரியா சமுத்திரம், கெனசரேத் சமுத்திரம், இப்படி நல்லா கவனிங்க. இவைகள் எல்லாமே கூட கலிலேய சமுத்திரத்தினுடைய மறுபெயர்கள் தான். எப்பவாவது பைபிளில் நீங்கள் திபேரியா சமுத்திரம் என்று வாசித்தாலும் கெனசரேத் சமுத்திரம் என்று வாசித்தாலும் இந்த பெயர்கள் கலிலேய சமுத்திரத்தின் பெயர்கள்தான் என்ற உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். மறுபடியும் நாளை இதேபோன்ற ஒரு அற்புதமான செய்தியோடு உங்கள் முன் வருகிறேன். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தால் 10 பேருக்கு ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் கமெண்ட்டையும் தெரிவியுங்க. தேவன் இந்த நாள் முழுவதும் நமக்கு துணையாய் இருப்பாராக.